விநாயகனே வினைத்தீர்ப்பவனே, வேல முகத்தவனே, ஞான முதல்வனே, குணாநிதியே, குருவே சரணம். 19ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023 தை மாதம் 5ஆம் நாளுக்கான பலன்கள். இன்னைக்கு சந்திரன் கேட நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்துல இருந்தீங்கன்னா ஒரு கால் இல்லை மறுக்கால் கால் கால் அப்போ கால் வலிக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கால் இடறக்கூடிய தருணங்கள், இல்லை வேகமாக அலையக்கூடிய விஷயம், இந்த கால்களால் நம்ம நீண்ட நேரம் ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறதோ நோஸ்கட் வாங்கக்கூடிய விஷயமோ இருக்கும் அப்படிங்கிறத ஜோதிட அடிப்படையில் சொல்ல முடியும். நம்ம சக்தி விகடன் நேயர்கள் யாராவது கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்க அப்படின்னா என்ன பரிகாரங்கிறத கேட்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், அந்த பெல் ஐக்கான் அழுத்திடுங்க, ஒரு லைக் கொடுத்துடுங்க. சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும். நம்ம நேயர்கள் யாராவது கார்த்திகை ரோஹிணி அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இருந்தீங்கன்னா புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களை எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களேன்னு சொன்ன மாதிரி அந்த பகவத்கீதையை அந்த உலகத்துக்கு கொடுத்த அந்த உத்தமனோட அந்த உத்தம புருஷனோட பாடல்களை காதுகளால் கேட்டுட்டு அந்த கிருஷ்ணரோட சன்னதி பக்கத்துல இருந்ததுன்னா அவர்கிட்ட பிரார்த்தனைகள் செய்துட்டு அவருடைய படத்தை அவரே நீலமேக வர்ணன் தானே, அப்ப போன்ல ப்ளூடூத் அப்படிங்கிறது இருக்கிறது ஒரு விதத்துல நம்ம சொல்லலாம் இல்லையா, இந்த போன்ல அந்த கிருஷ்ண பரமாத்மாவோட படத்தை டிபியா வச்சுக்கிறதோ அவர் ராதையோட இருக்கிறதோ இல்லை அர்ஜுனனோட இருக்கிறதோ இல்லை குசேலரோட இருக்கிறதோ யார் யாருக்கு எது வேணுமோ வயதை பொறுத்து உணர்வை பொறுத்து அதை வச்சுக்கிறது. இந்த சந்திராசிரமத்திலேருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன், அந்த கால்கள் அலையக்கூடிய விஷயங்கள், கால்கள் இடறக்கூடிய விஷயங்கள், கால் தடுமாறக்கூடிய விஷயங்கள், ஒரு கால் இருக்காது அப்படிங்கிறத சந்திராசிரமத்திலேருந்து ஒரு சின்ன எக்ஸம்ஷன்கிறத கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலன்கள் இருக்கும் சார்? மேஷ ராசியை பொறுத்த வரையிலும் இன்னைக்கு தனித்தவளு தனித்தவன் கழட்டி விட்டுருவாங்க. இந்த இன்ஜின்லேருந்து ரயில் பெட்டியை கழட்டி விட்ட மாதிரி கொஞ்சம் டொபக்குன்னு கழட்டி விட்டுருவாங்க. ஏ நானும் வரேன், இல்லை ஆட்டத்தை கலப்பேன், என்னையும் சேர்த்துக்கங்க அப்படின்னு கை தூக்கிட்டு வேகமாக ஒரு வாத விவாதத்துக்கோ ஒரு சண்டை சச்சரவுக்கோ போக வேண்டிய தருணங்கள். மதிப்பு மரியாதை கௌரவம் இதில் ஒரு சின்ன விரிசல். அதே மாதிரி வயது குறைந்தவர்கள்ட்ட ஒரு சின்ன வாத விவாதத்துக்கு உள்ளாகும் பொழுது என்ன வயதுக்குன்னு ஒரு மரியாதை கொடுக்க வேணாமா அப்படிங்கிற வார்த்தைலாம் கண்டிப்பாக மேஷராசினருக்காக இருக்கும். சகோதர சகோதரிகளுக்குள்ள சின்ன ஒரு கருத்து வேறுபாடு, மன வருத்தங்கள் இதெல்லாம் இருப்பதற்கான ஒரு அமைப்புங்கிறது சாத்தியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் குடுக்கல் வாங்கல்கள் திருப்திகரமாக இருக்கும். பொருளாதார ஆதாயங்கள், தன பிராப்தங்கள், விட்டு கொடுத்து போறவன் கெட்டு போவதில்லை அப்படிங்கிற வார்த்தையை ரிஷபராசி நேயர்கள் மனசுல வச்சுக்கணும். சட்டம் சமூகம் காவல் இதெல்லாம் சின்ன பஞ்சாயத்துகள் வம்பு வழக்குகள் பாரபட்சமாகவே போகக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கும். என்னது நம்ம எல்லாம் கரெக்டா பேசுறோம், நம்ம எல்லாம் ப்ரூஃப் வச்சிருக்கோம், நம்ம எல்லாம் ஆதாரம் வச்சிருக்கோம், ஆனா நமக்கு யாரும் ஃபேவரா இல்லையே அப்படிங்கிறது அதுதான் விதி அப்படின்னு சொல்றது. ரிஷபராசி நேயர்களே, நதியோடு போனால் கரையுண்டு, விதியோடு போனால் கரை கிடையாது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான விஷயங்கள், நம்மளுடைய புத்திசாலித்தனத்தின் திறமையும் வளர்த்துக்கிறதுக்கான ஒரு உன்னதமான தருணம் அப்படிங்கிறது அனுபவத்துல இன்னைக்கு கிடைச்சிடும். அடுத்து இருக்கிற மிதுனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வேதனை அவமானம் வெட்கம் சத்திய சோதனை. வெங்கடகிருஷ்ண சங்கடகிருஷ்ண பக்கத்துட்டு கிருஷ்ண எல்லாம் இன்னைக்கு இருப்பாங்க. சின்ன சோதனை அப்படிங்கிறத கடந்து வரக்கூடிய நிலைகள், ஏதோ ஒரு விஷயத்துக்காக காத்திருக்கிறதோ ஒற்றை தலைவலி, நீண்ட நேரம் ஃபோனை பார்த்தாலும் சரி, நீண்ட நேரம் ஏதாவது படித்தாலும் சரி, நீண்ட நேரம் ஏதாவது ஒரு ட்ரைனிங்கில் இருந்தாலும் சரி, சின்ன உடல் அசதி மன சோர்வு அப்படிங்கிற விஷயம்லாம் இன்னைக்கு சொல்வதற்கான அமைப்பு ரொம்ப சாத்தியமாகவே உண்டு. மனதில் உற்சாகம்ங்கிறது கொஞ்சம் குறைந்து காண்பதற்கான தருணங்கள் நிறைய உண்டு. அடுத்து இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் போராட்டத்திற்கு பிறகு மன்னனாகக்கூடிய அமைப்பு உண்டு. அப்போ போராட்டம்ங்கிறது நிச்சயமாக இருக்கும். வாத விவாதங்கள் சண்டை சச்சரவு நம்ம கருத்தை சபையில் எடுத்துக்கொண்டு போய் வச்சா அதை நிரூபிக்கிறதுக்குள்ள யபா பாப்பாப்பா இந்த 5-6 ஃப்ரெண்டு வச்சிருக்கவன்லாம் நல்லா இருக்கான், இந்த ஒரு ஃப்ரெண்டை வச்சுக்கிட்டு நான் படுற பாடு, உங்ககிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு ஒரு ஒரு பதட்டப்பட வேண்டிய நிலை அப்படிங்கிறது டெஃபினட்டாக கடகராசிக்காக இருக்கும். சின்ன ஃபம்பிள்னஸ்,
சின்ன ஒரு ஒரு காரிய தடைகள், அதுக்கப்புறமா காரியங்கள் நகர்த்தக்கூடிய நிலை அப்படிங்கிறது. அடுத்து இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நம்பிக்கை, நாணயம், கைராசி இதுக்கெல்லாம் ஒரு சோதனை அப்படிங்கிறது இருக்கும். உங்க சத்தியத்துக்கு சோதனை அப்படிங்கிறது வரும். இந்த சத்தியம் பண்ணு, எங்க அப்பா மேல அம்மா மேல அப்படிங்கிற மாதிரி கேட்காத குறையா எல்லாம் கேட்பாங்க. உண்மைதானே, உண்மையதானே சொல்ற, நம்பலாமா? நம்பாமல் கெட்டவர் பலருண்டு, நம்பி கெட்டவர் எவரும் இல்லை அப்படிங்கிற வார்த்தை சிம்மராசிக்காக நிச்சயமா இருந்துகிட்டே இருக்கும். பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் டிஸ்கஷன்ஸ், நல்ல அறிவு சார்ந்த தேடல், புத்தி கூர்மையான தேடல், வரலாறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதிகாசங்கள், புராணங்கள், இதன் மீதெல்லாம் ஈர்ப்பு, பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம்லாம் கூட ரொம்ப மனதை தொட்டு வரக்கூடிய தருணங்கள் சிம்மராசினருக்காக இருக்கும். குழந்தைகளால் நிறைய ஆனந்தம், குழந்தைகளோட விஷயத்துல நிறைய மகிழ்ச்சியான தருணங்கள் உங்களுக்காக இருக்கும் அப்படிங்கிறதையும் இன்னொரு அர்த்தமா சொல்லிடலாம். அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உணவுல உஷ்ணம்ங்கிறது இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். அசைவ பொருளை குறைத்துக்கிறது நல்லது. அதே மாதிரி பிடிச்சிருச்சுங்கிறதுக்காக கவித்து வரைக்கும் சாப்பிடக்கூடாது. அதுவும் எஸ்பெஷலாக இந்த மசாலா சாதங்கள், அப்புறம் இந்த கிரேவி இது பண்ண சாதங்கள் இது ரொம்ப எடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சம்பளாகக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு. சந்தோஷம் பாடுவதற்கும் சௌக்கியம் பாடுவதற்கு தருணங்கள் இருந்தாலும் இந்த சமச்சீரான அளவு அப்படிங்கிறதுல மிகுந்த கவனம்ங்கிறத கன்னிராசி நேர்கள் வச்சிருக்கணும். கிடைச்சிருச்சுன்னு கட்டணும் அப்படின்னா அளவுக்கு மீறினால் அமிர்தமே நஞ்சு. அப்போ மற்ற விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாருங்க கன்னிராசி நேயர்களே. நான் சொல்ற ஒரு ஆலோசனை உங்களுக்கு மனதிற்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒரு விதத்துல. அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிரயாணம் அப்படிங்கிறது இருக்கும். நீண்ட தூர அலைச்சல், நீண்ட தூர பிரயாணங்கள், வேற்று இனத்தினர்கள், வேற்று மொழி பேசுபவர்கள், வேற்று மாநிலத்தினர் இவர்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள், மகிழ்ச்சியான விஷயங்கள், சந்தோஷமான விஷயங்கள், அதே மாதிரி அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்த ஆதரவு, நீங்க கேட்கறது எல்லாத்தையும் உடனே உடனே வாங்கி கொடுக்கக்கூடிய தருணங்கள், மாட்டேன், வைக்க மாட்டேன், எடுக்க மாட்டேன், மறுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் இல்லாம குடும்பத்துல நல்ல பரஸ்பர ஒப்பந்தங்கள், அந்யூன்யங்கள், விட்டு கொடுத்து போக வேண்டிய விஷயங்கள், குழந்தைகள் விதத்துல நல்ல ஆரோக்கியமான முடிவுகள் எடுக்க வேண்டிய தருணங்கள் நிறைய இருக்கும். இன்னைக்கு ஒர்க்கிங் டேவா இருந்தாலும் ஒரே ஜாலி தான் வச்சுக்கோங்களேன், ஒரு லீவு அப்படிங்கிறத ஃபீல் பண்ண முடியும். ஆஃபீஸே காலியா தான் இருக்கும், ஆஃபீஸ் போனாலும் வீடு அதை விட ரெண்டு மடங்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். அடுத்து இருக்கிற விருச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையில் இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளதுன்னு யாராவது பெரிய போகஸா கொண்டு வருவாங்க இங்க கிட்டக்க, கொஞ்சம் முட்டாள்தனமான விஷயங்கள், கொஞ்சம் முரட்டுத்தனமான விஷயங்கள் கடந்து வருவதற்கான அமைப்பு ரொம்ப சாத்தியமா உண்டு. எப்படி இதெல்லாம் ஊருக்குள்ள நம்புறாங்க, எப்படி போய் பணத்தை போட்டாங்கன்னே தெரிய மாட்டேங்குது, நம்ம எல்லாம் கேட்டா ஒருத்தரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏமாறுறதுக்குன்னே ஒரு குரூப் அலையுமோ அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் மனசுல நிறைய ஜாஸ்தி இருக்கும். இந்த ஆன்லைன் சூதாட்டங்கள், கேம்ஸ், அப்புறம் இந்த சீட் ஆட்டங்கள், இதன் மீதெல்லாம் ஒரு கோபம் அப்படிங்கிறது இன்னைக்கு விருச்சிகராசிக்காக இருக்கும். இந்த கேம்பிள் மீது அப்படி ஒரு கோபம் அப்படிங்கிறதும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். 10 ரூபா போட்டு 1 ரூபா சம்பாரிச்சா என்ன, இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படின்னு கேட்க வேண்டிய தருணங்கள் கூட நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி திருப்பி ரெஸ்ட் எடுக்க வேண்டிய ஒரு தருணம் அப்படிங்கிறதுக்கும், உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதுக்கும், மருந்து மல்லிகை மாத்திரை இதில் பற்றாக்குறைகள் இல்லாத அளவுக்கு சமச்சீரான அளவு அதை கரெக்டாக ஸ்டாக் வைக்கிறதும், அதை திருப்பி திருப்பி டக்கு டக்குன்னு ரீப்ளேஸ் பண்ணுறதும், நல்ல சுபிக்ஷமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும். உலோக பொருட்களை தொட்டு பார்க்க வேண்டிய அமைப்பு, அது தங்கமாகவும் இருக்கலாம், வெள்ளியாகவும் இருக்கலாம், இரும்பு பொருளாகவும் இருக்கலாம், பக்கத்து வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த தங்கமாக கூட இருக்கலாம், அண்ணா பார்த்துக்கங்களேன், அப்போ சின்ன மனப்பதட்டம் அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் உடல் அசதி அப்படிங்கிறது நிறைய இருந்துகிட்டே இருக்கும். திரவ ஆகாரங்கள் எடுக்கிறதும், பழச்சாறு சாப்பிட்றதும், கொஞ்சம் சுடுதண்ணீர் பயன்படுத்துவதும் டெஃபினட்டாக தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வாழ்க்கையில் நன்மை அப்படிங்கிறது கொடுக்கணும், நல்ல ஓய்வுக்கு இடம் கொடுங்க. அடுத்து இருக்கிற மகர ராசி நேயர்களை பொறுத்த எனக்கு தூக்கம் பத்தலையோங்கிற கேள்வி ஜாஸ்தி இருக்கும். மனதுக்குள்ளே தூங்கினா கூட ஏதோ ஒரு சிந்தனை, ஏதோ ஒரு என்ன ஓட்டம், என்ன அலைகள், இதை செஞ்சிடலாமா, இங்கே போயிடலாமா, இங்கே வந்துடலாமா, டிசிஷன் பேக் அண்ட் ஃபோர்த்து, முன்னையும் பின்னையும், என் மனம் ஒன்றும் ஊஞ்சல் இல்லை முன்னும் பின்னும் அசைவதற்கு அப்படிங்கிற வார்த்தை தான் மகர ராசி நேயர்களுக்காக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் நல்ல ஊர்னே இப்போ ரொம்ப கெட்டு போச்சு, சொன்னால் வெக்க கேடு, சொல்லாம் கேட்டியும் மான கேடு, சொல்லாமலும் இருக்க முடியல, அப்போ மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, துப்பவும் முடியல, நெருதல் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது சார் அப்படின்னு கேட்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் சோதனையில் அமைஞ்சாலும் எதிரிகளுக்கு சவால் விட்டு காரியங்கள் ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டு. தன ஆதாயங்கள், பொருளாதார முன்னேற்றங்கள், குடுக்கல் வாங்கல்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய தருணங்கள் நிறைய இருக்கும். அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் கட்டம் திட்டம் வட்டம் எல்லாம் சூப்பராக இருக்கும். டென்ஷன், படப்படப்பு, பேக் டு பேக் மீட்டிங்ஸ், பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ், பேக் டு பேக் கான்ஃபரன்சஸ், நிறைய தொடர் பணி சுமை அப்படிங்கிறத ஃபீல் பண்ணுறதும், அப்புறம் இந்த டிராஃபிக்ல ஸ்தம்பித்து போகக்கூடிய விஷயங்கள், அப்போவே நினச்சேன் இந்த பக்கம் கும்பலாக இருக்கும் வர வேணான்னு, கேட்க மாட்டேன்ட்டாங்க, எங்கேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள். அதே மாதிரி மருந்து மளிகை மாதிரி
ஃபியூவல் எரிபொருள் நிரப்புவதற்கான அமைப்பு, அதே மாதிரி கேஸ் சிலிண்டர் மாற்றுவதற்கான ஒரு தருணம், இதெல்லாம் ஆ சார் நீங்கள் சொன்னோன்னதான் சார் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுதுமே ஒரு நல்ல குடும்பத்திற்கான ஒரு அன்றாட தேவைக்கான விரயங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும். கொஞ்சம் அலைச்சலுடன் இருந்தாலுமே நாள் முழுதுமே ஆனந்தப்படக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறது டெஃபினட்டாக உண்டு. கொஞ்சம் அலைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும். படப்படப்பு, ஒரு கடைசி நிமிஷம் சப்மிஷன், லாஸ்ட் மினிட் சப்மிஷன், டென்ஷன் எல்லாம் ஜாஸ்தி இருக்கும். நீண்ட வரிசையில் காத்திருக்கக்கூடிய தருணங்கள் கூட உங்களுக்காக இருக்கும். அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்தோம் கௌத்தோம் முடிவெடுக்காமல் இருந்தாலே இன்னைக்கு சந்தோஷங்கிறது உண்டு. ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, அதே மாதிரி சுப விரயங்கள், சுப நிகழ்வுகள், சந்தோஷப்படும்படியான தருணங்கள் உங்களுக்காக நிறைய இருக்கும். மனதில் புதுகுலம், சந்தோஷம் இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கக்கூடிய தருணங்கள். குழந்தை விதத்தில் நிறைய மகிழ்ச்சி, ஆனந்தம், அதே மாதிரி குடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கிறது, நம்பிக்கை, நாணயம், கைராசி இதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும். தகப்பனார் தகப்பனார்களுறவுகள், பங்காளிகள், குலதெய்வ வழிபாடுகள், மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய நிலை. ஐயனாரப்பா உன் பிள்ளையை காப்பாத்திரு அப்படின்னு மீனராசி நேயர்கள் கேட்டால் கூட ஆச்சரியப்பட வேண்டியதுங்கிறது இல்லை. நல்ல தெய்வீகத்தை உணரக்கூடிய தருணங்கள் டெஃபினட்டாக நிறைய இருக்கும். இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிறேன். ஆதிசங்கரர் மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து வயலூர் முருகனை உடனே இழுத்து உணர்ந்து விடைபெறுகிறேன். ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன், நன்றி, வணக்கம். வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.